ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஹை குவாலிட்டியில் வைக்கிறது ஃபோட்டோஸ் வீடியோஸ் இந்த மாதிரி நீங்கள் எதை ஸ்டேட்டஸ் வச்சிக்கனாலும் உங்கள் மொபைலில் இருக்க குவாலிட்டியோட வந்து பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டியில் அப்லோட் ஆகும் அந்த மாதிரி ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது எப்படி குவாலிட்டியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து ஸ்டேட்டஸாக வைக்கிறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே நார்மலாக நீங்கள் எப்படி ஸ்டேட்டஸ் போடுவீங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் பேஜுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ப்ளஸ் குறி எழுத்தி ஸ்டேட்டஸ் போடுவீங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கேலரியிலேருந்து சேர் கொடுத்து ஸ்டேட்டஸாக போஸ்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அந்த ஃபோட்டோவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாராச்சுக்கு சென்ட் பண்ணணும் நீங்கள் உங்களுக்கே கூட சென்ட் பண்ணிக்கலாம் உங்கள் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்கள் நம்பருக்கே அந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஏர்டெல் நம்பருக்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோவை வந்து கிளிக் பண்ணுறேன் கேலரிக்குள்ளே போய்ட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜை செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல ஹெச்டின்னு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் வச்சிருக்க ஃபோட்டோவே வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டியில் இருந்ததுனா தான் இந்த இடத்துல ஹெச்டி ஆப்ஷன் வந்து சோவ் ஆகும் நீங்கள் லோ குவாலிட்டி இமேஜ் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெச்டி ஆப்ஷன் வந்து சோவ் ஆகாது உங்கள் கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸே இல்லைன்னா நீங்கள் ஹை பிக்சல்ல எங்காச்சும் இருந்து டவுன்லோட் பண்ண ஃபோட்டோஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டி சிம்பிள் காட்டும் இந்த ஹெச்டியை க்ளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் குவாலிட்டின்னு இருக்கும் அதை ஹெச்டி குவாலிட்டின்னு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை செண்டு கொடுங்க ஓகே சென்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ சென்ட் ஆயிடும் சென்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல சேர் பட்டன் இருக்குல்ல இதை க்ளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்கள் ஸ்டேட்டஸில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காட்டும் இங்கே கிளிக் பண்ணி போஸ்ட் கொடுத்துருங்க ஒன்று நீங்கள் இப்படி போஸ்ட் பண்ணலாம் இப்படி போஸ்ட் பண்ணிங்கன்னா என்னன்னா உங்கள் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டியில் போஸ்ட் ஆயிரும் ஆனால் நீங்கள் கீழே இமேஜ் கீழே எதுவும் டைப் பண்ண முடியாது ஓகேவா இதே நீங்கள் இன்னொரு வழியை எப்படி போஸ்ட் பண்ணலான்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ரைட் சைட் டாப் கார்னரில் மூணு டாட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும் இந்த சேவான இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸ் பேஜில் போய் ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னா கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இமேஜும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி அப்லோடாயிடும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சென்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து வாட்ஸ்அப் ஃபார்மேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக கம்ப்ரஸ் ஆகிரும் ஸோ நீங்கள் இதை ஸ்டேட்டஸாக போடும்போது அதே சேம் குவாலிட்டியில் இருக்கும் இதே நீங்கள் நார்மலாக ஸ்டேட்டஸ் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து ரொம்ப லோவாக ஸ்டேட்டஸ் ஸ்டேட்ட பேஜில் வந்துட்டு ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு வந்து இதை கிளிக் பண்ணுவீங்களா இதை க்ளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ண இமேஜ் வந்து ஆகும் அந்த இமேஜை க்ளிக் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் கீழே டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஆகும் இப்போ நான் பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவும் நான் நார்மலாக ஸ்டேட்டஸ் போடுற மாதிரி போட்ட இமேஜ் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இமேஜை ஸ்டேட்டஸ் போட்டு ஜூம் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன் இதில் பிக்சல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் யாராவதுக்கு சென்ட் பண்ணி அதை ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னா அது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியுதா இந்த இடத்துல லைன்ஸ் எல்லாம் பாருங்கள் பிக்சல் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கும் நீங்கள் நார்மலாக போட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிக்சல் வந்து பிரேக் ஆகிருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுல இதே ப்ரொசீஜர் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவை ஸ்டேட்டஸாக போகிறதுனாலும் நீங்கள் வந்து வீடியோ வந்து ஹை குவாலிட்டியாக யாராச்சும் சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணும்போது அந்த ஹெச்டியை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவை சேர் கொடுத்து நீங்கள் ஸ்டேட்டஸ் போடலாம் இல்லைனா சென்ட் பண்ண வீடியோவை சேவ் பண்ணி நீங்கள் ஸ்டேட்டஸாக போஸ்ட் பண்ணலாம் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டியில் அப்லோட் ஆகும் ஓகே நண்பா அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டெக் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஓகே நெக்ஸ்ட் இத வீடியோவில் சந்திப்போம் பை கைஸ்